अस्मिन् गुरुपरम्परायाम् इतपर्यन्तम् इतने मतंगड़े निरसिच्चुटे इनिमें पशुपति मतस्य निरसिक्क पोरे पशुपति मतम् शैव मतम् शैव मतमानदे अल्लाह नमक रुम्ब विरोधमानदे ये विरोधमानदे अय्यायिकालो इन्नोत्तकालो सांख्यालो बौद्धालो इवन्ना इदिक्क वरवे इल्ल अदावदु एदु परदेवतै अप्पडिंगर विषयत्तुक्कु अवर् संदेहिक्क वरल विपरीत परतत्व विपरीत बुद्धि विपरीत बुद्धि अंद विपरीत बुद्धि अड़ा पड़ा इवान खंडन पड़े बालखंडन पड़े இந்த பசுபதி மதத்தை கண்டனம் பண்றதுனால நிறைய அனுகூலங்கள் வருது. என்னென்ன அனுகூலங்கள்? சைவ மதத்தையே அறிச்சுட்டோம்னாக்க சிவனே பரதேவத்தை அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ அந்த மதம் அடிபட்டதா இருக்குது. இது பிரதானமான உத்தேசம். ஏன்னா பரதேவதா பரமார்த்த அதிகாரத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் அது அடிக்கப்பட்டதா இருக்குது. ஒன்னும் ரெண்டாவது வந்து அவ சொல்ற ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் இருக்கோ எல்லாமே விபரீத கற்பனைகள் அதுவும் அடிக்கப்படுறதா இருக்கு. மூணாவது இவானோ சாங்கியன் மாதிரி பிரகிருதி காரணமாதிரியா இருக்கான்னுட்டு குமார வருது தேசியம் சாய்க்கிறேன். அதாவது பிரதானத்தையே பிரகிருதி சாங்கியன் சொல்றானே பிரகிருதி அந்த பிரகிருதியையே காரணமாக அவ என்ன சொல்றா. அதனால சாங்கியனை எப்படி கண்டனம் பண்ணணுமோ அந்த மாதிரி கண்டனம் பண்றதா இருக்கு. நாலாவது இந்த வைசேஷிகாரர் காலங்களோ அவளுக்கு சமமா இவாளும் பேசுறா. அவ எப்படி வேத பாஷ்யாளோ இவ கூட வேத பாஷ்யாள் மாதிரிதான் வேத பாஷ்யாள் மாதிரிதான். அதனால அவளுக்கு சமமாக இவாளை சொல்லி கொள்றது. இந்த மாதிரி இன்னொன்னு ஒண்ணு பொதுவா சாங்கியன் கண்டனம் பண்ணும் போட்டு சாங்கியனை கண்டனம் பண்ணும் முதல் அதிகரணத்துல அடுத்தது வைசேஷிகனை கண்டனம் பண்ணும். இவன் ரெண்டு பேரும் வேதத்தை ஒத்துட்டு இருக்கான். ஒத்த ஈஸ்வரன் ஒத்துக்களே ஒத்த ஆன்மானிக ஈஸ்வரன் சொன்னான். ஆனால் அதன் பிறகு பாருங்கோ சௌத்தால் நாலு பேரு ஜெயினத்தன் அஞ்சு பேரும் கண்டனம் பண்ணிருக்கோம். இது அஞ்சு பேரும் கண்டனம் பண்ணிட்டு இந்த பசுபதி பாதத்தை கண்டனம் பண்றதுனால இந்த பாஷ்யா எல்லாம் இருக்காளே அவளை காட்டிலும் மோசமானவாழ் இவாள் அவளை காட்டிலும் மோசமான வாழ்வாள் அது பிரதானமா சொல்லப்படுறீங்க. அதனால அது ஒரு விசேஷம். இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள். இன்னொன்னு இவ சொல்றா பாருங்க முதல்ல பெருமாள் அதன் பிறகு பிரம்மா சித்திரமுக பிரம்மா அதன் பிறகுதான் இந்த ருத்ரன் பிறக்கலாம். அதனால பேரனுடைய ஸ்திதி பெருமாளுக்கே பேரனா இருக்கிற ஸ்திதி அப்படி இருக்கிறது. பெருமாளை விட்டுட்டு பிரம்மாவையும் விட்டுட்டு இந்த ருத்ரனை போய் இவ்வாறு பரதேவதன் சொல்றாரோ அது எவ்வளவு பெரிய தவறு. அதை கண்டனம் பண்ணணும். இப்படி இதை கண்டனம் பண்ணிட்டோம்னாக்கா மீது எந்த தேவதையை பத்தியும் உச்சதியே வராது. வேற தேவதைகள்லாம் இருக்கட்டுமே பரமாத்மாவா பரதேவதையா வேற ஏதாவது தேவதை இருக்கட்டுமே அது வரவே வராது. எல்லா விதத்தினாலையும் இது கண்டனம் பண்ணிட்டுதான் ஆகிடுது. ஆக இந்த பெருமாளை நம்ம பெருமாள் பெருமான் இருக்கானே அவனே பரதேவதையும் சாதிக்கணும் வேற எதுவுமே பரதேவதை இல்லை அப்படின்னு பரதேவதா பரமார்த்தியாதிகாரம் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இங்க எடுத்துக்கப்படுறதா இருக்கு. அதனால இது முக்கியமானது இந்த அதிகரணம். இத இந்த அதிகரணத்தினால பசுபதி மதத்தை கண்டனம் பண்ணிட்டோம்னாக்கா நீ எல்லாம் கண்டிச்சுதான் ஆயிடும். அதனால இந்த அதிகரணத்தை இப்ப எடுத்துக்கிற சரி. அதுக்கு மேல சுவாமி என்ன பண்றாருனாக்கா குமார தேசிகன் சங்கடி பேசுறாரு. இந்த அதிகரணம் ஏன் இப்ப சொல்லணும் முன்னாடியே சொல்லிடலாம். அதாவது எப்படி இதுவரையும் சொல்லப்பட்ட மதங்கள்லாம் ரொம்ப மோசமான மதங்கள் அசமஞ்சசமான மதங்கள்
சரியான மதங்கள் இல்லை அப்படின்னு இவர்கள் சொல்லிருக்கோம் இவர்கள் சொல்லப்பட்ட மதங்கள் எல்லாமே சாங்கியனோ வைசேஷிகனோ பௌத்தாலோ ஜெயினாலோ இப்படி இவா எல்லா நீச்சமான மதங்கள் நிராகரிக்கத்தகும் பகிஷ்கரிக்கப்பட வேண்டியவைகள் அப்படின்னு எப்படி சொல்லப்படுறதோ அந்த மாதிரியாகவே இந்த பசுபதி மதம் கூட சமமா இருக்கு அது ஏன் சொல்லிடணும் அதனால இது சொல்லிடுது சரி இப்ப வந்து இவா கூட பிரகிருதியை காரணமாக்குறா சிவன் வந்து நிமித்த காரணம் பிரகிருதியே உபாதான காரணம் ஒரு வாக்கியம் இருக்கு மாயா பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு இருக்கு சேராசர் மாயின பிரகிருதி அந்த மாயையை உடையவன் மாயி மாயின்னு சொல்றோம் அவன் யாரு அப்படின்னா மகேஸ்வரன் அதனால என்னாச்சு இந்த பிரகிருதி இருக்குதே அதுதான் சாங்கியம் சொல்ற பிரகிருதி இருக்கும் அதுவே உபாதான காரணம் சிவனோ நிமித்த காரணம் அப்படின்னு அவ சொல்றா இப்போ இவ என்ன கேட்கிற சுவாமி வந்து குமார தேசியம் கேட்கிற அப்படியானா அந்த சாங்கியனை கண்டனம் பண்ண முடியும் ரஜினான அதிகரணம் அந்த அதிகரணத்துக்கு அப்புறமே இந்த பசுபதி மதத்தையும் கண்டனம் பண்ணிருக்கலாமே ஏன்னாக்க அவன் நிரீஸ்வர சாங்கியன் இவன் சேஸ்வர சாங்கியன் சிவனை இதுவா ஒத்துட்டான் நிமித்த காரணமாக உபாதான காரணமா பிரகிருதி ஒத்துட்டான் அதனால அது கண்டனம் பண்ணிருக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு இத்தனை அதிகரணங்கள் கழிச்சு ஏன் இவன் கண்டனம் அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்ற அப்படி இல்லை காணாத சாக்கிய பாஷண்டைகி காணாத அதாவது வைசேஷிகள் அத மாதிரி பௌத்தால் ஜெயினால் பல பாஷண்டிகள் இவாளான இந்த பிரபஞ்ச வேதங்களும் பிரபஞ்சங்களும் பிரலோபிக்கப்பட்டது ஏமாற்றப்பட்டது அதனால இவெல்லாம் வேத பாஷியாள் அதனால அந்த பௌத்த ஜெயினாலாம் இருக்கிறோம் அவெல்லாம் நேரையே வேத பிரமாணத்தை ஒத்துக்கல ஆனா வைசேஷிகன் வேதத்தை ஒத்துண்டே நம்மளை தோஷம் சொல்றான் அதனால அவனால கண்டனம் பண்ணிட்டு முதல்ல அதன் பிறகு இங்க வந்து மகாபாரத ஒரு ஸ்லோகம் இருக்கு சாங்கியம் யோகா பஞ்சராத்திரம் வேதா பாசுபதம் ததா அப்படின்னு இருக்கு சாங்கியம் யோகம் அது மாதிரி பாஞ்சராத்திரம் அது மாதிரி வேதம் பாசுபதம் தான் இருக்கு இதுல வேதத்துக்கு சமமாக பாசுபத மதமும் படிக்கப்பட்டிருக்கு அதனால அதுலயாவது ஒரு விசுவாசம் வந்துற போது அப்படின்றதுக்கோசரம் வேதத்தையே ஒத்துக்காத பௌத்தன் ஜெயினன் அவனெல்லாம் பண்ணிட்டு கனாதான் அவ பாஷ்யால் மாதிரி இருக்கா அதனால அவனையும் கண்டனம் பண்ணிட்டு அதன் பிறகு இவந்தெல்லாம் கையெழுக்கணும் அதுக்கோசரம் ஒரு நாள் தள்ளி போட்டு இந்த அதிகரணங்கள் எல்லாம் முடிகிற பதிகளும் இருந்த அதனால வேத விரோதம் தான் இருக்கீங்க வேத விரோதம் இருக்குதுன்றதுனால அசாதுத்வம் அங்க வேத பாஷ்யத்துவம் ஸ்தாபிக்கப்பட்டது பௌத்தால் வைசேஷிகால் ஜெயினால்னா வேத பாஷ்யம் அப்படின்னு அங்க நிரூபிக்கப்பட்டது இங்க வேத விரோதிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது அதான் வேத பாஷ்யம் தள்ளியிருந்தவாளுக்கு சர்வாத்மா இவாள்னா சிவனை ஒத்துக்கோ பரவே அதிகா ஒத்துக்காத சொல்ற சில ஆச்சாரங்களை ஒத்துக்கோ ஆனா சில விஷயங்களை ஒத்துக்காது சில ஆச்சாரங்களை ஒத்துக்காது எதை அங்கீகரிக்கணும் எதை அங்கீகரிக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும் இப்படி எல்லாம் பார்த்துட்டு போறதுன்றது இந்த வேத விரோதத்தை ஸ்தாபிக்கிறதுனால வேத விரோதம் இருக்குது அது வந்து இங்க சொல்லப்படுறதுனால அந்த அதனால இந்த சங்கரி இங்க வந்ததுன்னு ஒரு பட்சம் இன்னொன்னு ஷரத்த சங்கேபம்னு ஒரு கிரந்தம் அந்த கிரந்தம்லாம் உபலப்தம் இல்லை தேசிகனுடைய பிரபாவம் வர ஆரம்பிச்ச உடனே பாஷ்யகார கிரந்தங்கள் ஒண்டிதான் மீந்தது அதே மாதிரி இவரது வாதியம் சாம்புவார் அப்புள்ளார் அவர் அப்புறம் நாராயணாச்சாரியர் அவர் வந்து நீதிமாறன் இருக்கார் இந்த மாதிரி சில கிரந்தங்கள் தான் எம்பெருமானாருக்கு அப்புறம்
அதுக்கு முன்னாடி நடுவுல கொஞ்ச கிரந்தங்கள் தான் கடைசிக்கு கொஞ்ச கிரந்தங்கள் தான் அது நடாசுரமான கிரந்தங்கள் அதே மாதிரியாக இவரது நீதிமாலா நாராயணாச்சாரியர் பண்ணது அப்பிள்ளார் பண்ண அது நியாய புடிஷம் இந்த மாதிரி சில கிரந்தங்கள் தான் கிடைச்சிருக்கு ஆனால் நியாய சுத்தாஞ்சனம் நியாய பரிசுத்தி சர்வார்த்த சுத்தி வியாக்கியானம் அதெல்லாம் ஜெயதியின் நிறைய கிரந்த கர்த்தர்களை கிரந்தங்களை நிறைய சாக்கிறார் நிறைய சாக்கிறார் பராசர பற்றி இவ்வளவு கிரந்தங்கள் அனுபவி வச்சு நமக்கு சகுனா பாஷம் தான் கிடைச்சிருக்கு அது மாதிரி நக்கராசிரியங்கள் அர்த்தம் கிடைச்சிது நீ எதுவுமே கிடைக்கல ஏன்னா பராசர பற்றி அவ்வளவு நிறைய பண்ணிருக்க அதெல்லாம் கிடைக்கல காரணம் தேசியனுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் ரொம்ப ஆகி போயிடுச்சு ரொம்ப நல்லா பிரபாவத்தை அமைச்சிருச்சது அதனால அது விசேஷமா போயிடுவே நீதி கிரந்தங்கள்லாம் யாருமே படிக்காம போயிட்டாளா என்னன்னு தெரியல அதே மாதிரி கிருஷ்ண சித்தர்னு ஒருத்தர் மூணு கிருஷ்ண சித்தர் இருக்கா நம்ம சம்பிரதாயத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம் பிரதா பிரசித்தமானவாள் ஒரு கிருஷ்ண சித்தர் பெரியாழ்வார் இரண்டாவது கிருஷ்ண சித்தர் எங்களாழ்வான் எம்பெருமானாருடைய சாட்சாத் சிஷ்யர் ரெண்டாவது பெருமாளுக்கு சாட்சாத் ஆச்சாரியர் அவர் வந்து விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் அதனால ஸ்ரீவிஷ்ணு சித்தியம்னு அதுக்கு பேரு அவர் ஒருத்தர் இன்னொரு விஷ்ணு சித்தர் ஷடஸ்த சம்சேபன் அனுபவிக்கிறார் அந்த சுவாமிய ஏற்கனவே இந்த 24வது ஸ்லோகம் ஆரம்பத்திலேருந்து எத்த சேனேஸ்வரார்கி ரகண வகுலவர் திங்கரி அங்கீகாரி வியாசாரியை ஞாசிதத்துவ சுதமதி விசதம் விஷ்ணுசித்தை விவபரே அப்படின்னு இருக்கு அந்த விஷ்ணுசித்தர் ஷடவர்ஷ குலத்துல பிறந்தவரம் எங்க கோத்திரமா அந்த கோத்திரத்துல அவதரிச்சவர் அவர் ஏன்னா சுவாமி தேசியனுடைய திருப்புவார சாக்கிறார் ஷடவர்ஷ கோத்திர பிரபவான்னு சாட்சி அந்த சுவாமி மாதிரி சாச்சிருக்கேன்னு சொல்றேன் அவர் ஷடவர்த்த சம்சயம் பண்ற கிரந்தங்கள்லாம் அனுகிரகிச்சிருக்கேன் அதுல இந்த மாதிரி ஒரு சங்கதி சொல்லப்பட்டிருக்கு இப்படி மூணு விதமான விஷ்ணுசித்தான் அந்த மூணு விஷ்ணுசித்தான்ல இவர் வந்து ஒரு விஷ்ணுசித்தர் பொதுவான விஷ்ணர் இந்த சுவாமியை நிறைய விஷயங்கள் சித்தாஞ்சனம் அதே மாதிரி இதெல்லாம் இருக்கு பாருங்க நியாய பிரசித்தி எல்லாத்திலையும் ஏன் 25வது ஸ்லோகத்துல சொல்லிருக்கார் அந்த சுவாமி வந்து பிரமேய சங்கிரகம் பிரமேய சங்கிரகம் நான் மாத்து சொல்லிட்டேன் பிரமேய சங்கிரகம் சரத் முன்சேமம் அவர் பண்ணேரா என்னன்னு தெரியல பிரமேய சங்கிரகம் எல்லாம் பண்றாரு அதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு அந்த சுவாமி சாய்க்கிறத அவர் ஒரு விதமான இடக்க சொல்றாரு ஆரம்ப நாடிகரணத்திலேயே வைசேகிகளை கண்டனம் பண்ணியாச்சு ஆரம்ப நாடிகரணத்திலேயே சொம்மா ரமண சப்தாதித்யா அப்படிங்கிற இடத்திலேயே வைசேகிகளை கண்டனம் பண்ணியாச்சு அதே மாதிரியாக இங்க வந்து அந்த வைசேதிகாரிகளும் மகத்தீர்காரிகளும் அங்க சொல்லப்பட்டவருடைய விசேஷங்கள் சமவாயம் முதலான தத்துவங்கள் அத்தனையும் இங்க கண்டனம் பண்ணப்படுறது அது ஏற்கனவே சொல்றார் அங்க வேதமே அனித்யம்னு சொன்னாங்க வைசேஷிகள் அதுங்க அதன் பிறகு சௌகதால் அதாவது பௌத்தால் ஜெயினாலிவாள்லாம் வேத அப்ராமான்னு சொன்னான் அவன் வேதம் அனித்யம்னு சொன்னான் வேதம் அனித்யம்னா வைசேஷிகன் ஆனால் பௌத்தால் ஜெயினால்லாம் வேதமே கிடையாது அப்புறமானு சொன்னான் அவளையும் கிரணம் பண்ணிட்டார் இப்ப என்னன்னாக்கா இந்த பாசுபத அதிகரணத்துல அனைத்து வேதாந்த வேத்தியமானது பரமபுருஷன் யார் அப்படின்னா எம்பெருமான் அந்த எம்பெருமான் அவன் இல்லவே இல்லை அவனை அவனை தள்ளிவிட்டு இந்த சிவன் தான் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ அந்த மதமானது வேத பாஷ்ய அதிசயமா வேத பாக்கியெல்லாம் காட்டிலும் இவன் ரொம்ப உகந்த வேத பாக்கியான் பாசுபதன் அதனால அவனை இங்க கண்டனம் பண்ணுவோம் முதல்ல சொல்லப்பட்டதெல்லாம் சாமானிய வேத பாக்கியா இப்ப இவன் இவருக்கானே மகா வேத பாக்கியன் இவன் அவ்வளவு நீச்சமானவன் இவனை கண்டனம் பண்ணிருந்தோம் கபிஸ்தரன் சுவாமின்னு ஒரு மகான் எழுந்துள்ள இருந்தார் கபிஸ்தரன் சுவாமி மகா மிகப்பெரிய நையாயிகர் நம்ம திருப்பதியில் இருக்கிற தேவஸ்தான காலேஜ் சம்ஸ்கிருத காலேஜ் அந்த காலேஜுக்கே பிரின்சிபாலா இருந்தார் அவர் ஆவியாபகர் அந்த சுவாமி வந்து வியாச சித்தாந்த மார்த்தாண்டன் ஒரு ஜென்மம் பண்ணிருக்கார் பேரே என்ன கம்பீரம் பாருங்க
வியாச சித்தாந்தமாக்கிறாங்க. அந்த புத்தகத்துல என்ன பண்ணாக்க ஒவ்வொரு சூத்திரத்தினாலும் சொல்லப்படுறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் திருவேங்கடமுடையான். ஸ்ரீனிவாசனே திருவேங்கடமுடையானே இந்த இடத்துல சொல்லப்படுறான். பெருமாளத்தை வந்து எதுவும் கிடையாது, எந்த சூத்திரத்தை எடுத்திருந்தாலும் சரி எல்லாத்துலயும் பெருமாள் தான். அது இந்த பெருமாள் கூட ஸ்ரீனிவாசன் அவர் எழுதின அதிகார நடத்தமான எழுதியிருக்கிறார். அதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஸ்ரீனிவாசனாம பஜே அப்படின்னு தான் எழுத ஸ்ரீனிவாசங்கிற பேரையுடைய அந்த இந்திரமானை சேர்க்கிறேன். எல்லாத்தையும் அப்படி பண்ணிட்டு ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துல கூட சிவன் தான் தேவத்தை அப்படின்னு சந்தேகம் வந்துருவாங்க. எல்லா அதிகரணங்கள் எல்லா சூத்திரங்களாலையும் சொல்லப்படுறது எம்பெருமானான திருவேங்கடமுடையான அவர் பச்சு. அந்த மாதிரி மூர்த்தன்யமா இருந்த அசவிஷம் எல்லாம் மூர்த்தன்யமானவர்கள் அவ்வளவு விசேஷம். அது அந்த சுரபுரம் சுவாமின்னு திறந்த சுரபுரம் சுவாமின்னு அவன் எல்லாம் மகாபண்டிதான், ஏழு தலைமுறையில மகாபண்டிதான் இருந்தா. சம்பந்தம் இல்லாட்டாலும் அவன் இவ்வளவு வைஷ்ணவத்துல தீவிரமா இருந்தவான்னு சொல்லிட்டு பேசணும். அபிஷாரம் இல்ல அவன் என்ன பண்ண ரெண்டு சிவப்பு ஒண்ணு பாதிரிகள் அவனுடைய பாதிரிகளை பத்தி சொல்லுவேன். பாதரக்ஷர் குத்து ஒன்னு துவைதம் இன்னொன்னு அத்வைதம்னு வேணாம். ஏன்னாக்கா அத்வைதிகளோ பெருமாளையே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போட்டா, துவைதிகளோ பெருமாளை ஒத்துண்டு அபார்த்தம் சொல்றா, அபார்த்தமான அர்த்தங்கள் தான் சொல்றா. அதனால அவனெல்லாம் நம்ம சேர்த்துக்கவே கூடாது. ரெண்டு பாதரக்ஷைகள் இது நான் அப்படின்னு சுவாமி சுவாமி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அவன்லாம் அவ்வளவு தீவிரமா இருந்தவா. அதனால இவன்லாம் இருக்கானே பாஜுபதன்னா அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட மதத்தை எந்த காரணத்தை கொண்டும் ஏத்துக்கவே கூடாது. அதை இங்க சொல்ற. அதனால அந்த மத கண்டனம் பண்ணிருக்க அவன் என்ன சொல்றான், அவன் பிரமாணம் சொல்லுவானோ இல்லையோ, ருத்ரன் தான் எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டதான் சொல்லணும். அதுக்கு சுவாமி சாய்க்கிற எல்லாத்தையும் ஏன்னா அவன் சொல்லிட்டானா வந்து கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்போதோ தஸ்மாத் கேசமநாமவான். பரமாத்திய அடியாத இந்த சோகம் இருக்கு. இங்கேயும் உதாரிக்கிறார் குமார வரதேசியன் கா அப்படின்னு பிரம்மாவுக்கு பேரு. அந்த பிரம்மாவும் நானும் எல்லாருக்கும் நான் ஈஸ்வரன் சொல்றார். ஆனா நாங்க ரெண்டு பேருமே திருமேனியிலிருந்து நாங்கெல்லாம் பிறந்தோம். ஆமா தவாங்கே சம்பவத்தம் உன்னுடைய திருமேனியில்தான் நாங்க பிறந்தோம். அதனாலதான் உனக்கு கேசவன் பேர் இருந்தது. கேசவன் இன்னொருத்தவன் கேசிங்கிற அசுரனை கொண்டதுனால கேசவன் ஒன்று பேரு. அதே மாதிரி இந்த கேசவன் அக்கா இந்த ரெண்டு ஜீவன்கள் கான்ற பிரம்மா காஞ்சிபுரத்துக்கு கா அப்படின்னா பிரம்மன் அந்த சதுர்முக பிரம்மாவனால இந்த ஊரானது அஞ்சிதம் நிறுவப்பட்டது. அதனால இதுக்கு காஞ்சின்னு பேரும் அதுக்கு. அதே மாதிரியாக கான பிரம்மா ஈசன்னாக்க சிவன் இவா ரெண்டு பேரும் பெருமாள் சேர்ந்து அவதரித்தார். அதனால இவாளுக்கு பெருமாளுக்கு கேசவன் பேர் வந்துச்சு. அதை உண்மையை ஒத்துண்டானோ இல்லையோ, அதனால இவன் சர்வஜன், உண்மையை ஒத்துண்டதால இவன் சர்வஜன் அப்படிங்கிறார். அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான் இவன். அதே மாதிரி நமஸ்தே ருத்ரமன்யவே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதனால சுதிகளையும் அவனுக்கு பிரசித்தமா இருக்கு. அதனாலேயே அவன் சத்தியவாதியா இருக்கான். என்ன சத்தியவாதி சுவாமி சாய்க்கிற தாசபூதா சுத சர்வே ஆத்மான பரமாத்மன அசோகம் அபிதே தாச இதிமத்வானமாம்யகம் அப்படின்னுட்டு உபோத்காரத்துல இருக்கு ஞாபகம் இருக்கு. சொல்லச்ச எல்லா ஜீவன்களுமே ஆத்மாக்களுமே எம்பெருமானுக்கு சேஷமா இருக்கா, தாசாலா இருக்கா. அதனால அசோகம் அபிதே தாச, அதனால நாம் கூட உனக்கு தாசன் தான். அப்படியா அந்த அந்த மனோ அபிப்பிராயம் தான் எனக்கு இருக்கு, அதனால உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு ருத்ரன் சொல்ற வாக்கியம். அங்க சுவாமி சர்வஜ்ஞான ருத்ரனும் தானிய சொன்னான் அப்படின்ற. அதனால இவன் வந்து சத்தியவாச்சி உண்மையை சொல்லிட்டான் சர்வஜன்.
உண்மையை சொல்லிட்டான், சத்தியவாதியா இருக்கான், உண்மையை சொல்லிட்டான். சர்வஜ்ஞன் தன் தத்துவத்தை தெரிஞ்சின்றதுனால இவன் வந்து அப்படின்னு அர்த்தம். அதனால சத்தியவாதியாக இருக்கான் இவன். இது மூணாவது இவனுடைய விரதங்கள்லாம் இருக்காசுபதம் அப்படின்னுட்டு இந்த ருத்ர விஷயமான விரதங்கள்லாம் சுசித்தமா இருக்கு, உபநிடத்துலாம் இருக்கு. அதனால வேதனை அவனை சொல்றது. ஏன்னா இந்த சமக்கம் நமக்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ருத்ரோ ருத்ர ருத்ரோன்னே இருக்கு. அதெல்லாம் இந்த சிவனை பத்தியே வரும், அதெல்லாம் வேதத்திலே இருக்கிறதுனால வேதத்திலேயே ருத்ரனுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கு. அவன் சத்தியவாதியாக இருக்கான்ட்டு வேதனையே உதாரிக்கிறேன். அனைத்தையும் தெரிஞ்சவனாகவும் உபநிடம் சொல்றது வேதம். அவனுடைய விரதமும் பிரசித்தமா இருக்குது, அதனால அவன் சொல்றதெல்லாம் பிரமாணமா இருக்கட்டுமே. அதனால பாசுபத மதம் கூட ஏத்துட்டுதான் ஆகணும் அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷேபிக்கலாம். அது யாருமே ஒத்துக்க மாட்டா. சுவாமி ஒத்துப்பேரா? சுவாமி ஒத்துப்பேராத? நம்மங்கெல்லாம் பாவங்கள்லாம் பண்ணுவோம். பாவங்கள்லாம் பண்ணச்ச ருத்ரனை குறிச்சு ஜெயாதி ஹோமம்னா வரும். ருத்ரனை குறிச்சு பண்ணிட்டு ருத்ரா இடன் நமமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உபஸ்பிருஷ்ய அப்படின்வா ஜலத்தத்துக்கு போனது. அதுக்கு மீதி எந்த தேவதையும் சொல்லல. இந்த ருத்ரனை குறைச்ச மாதிரி ஜலத்தை கேட்டுருவான். ஏன்னா சத்த சொல்ல முடிஞ்சோம். அது ஸ்மார்த்தாள் வைஷ்ணவாள் எல்லாருமே அதை நட்டிக்கிறாள். அப்ப உபஸ்பிருஷ்யன்னு அதான் காரணம். ஏன்னா அவனுடைய வைபவம் நமக்கு வேண்டாம், இது தேவையற்றது நமக்கு. அதனால அவர் தேசிக்கிறது இல்லை பெரியவாள்லாம். அதனால தேசிக்கணும் ஒத்துப்பேரா? மெய் ஒத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உண்மையிலேயே ருத்ரன் சர்வஜ்யத்வாதிகள்லாம் இருக்கட்டும், அவன் அப்படி இருக்கிறதுனாலதான் பெருமாள் என்ன பண்ணேறான், சுவாமிகர் ருத்ர மகாபாகோ மோக சாஸ்திராணி காரைய. பெருமாள் ஆதேசம் பண்ணிட்டார், உத்தரவு போட்டு இருக்கிறவாள் நியமனம். ஹே ருத்ரனே நீ மகாபாகு, நீண்ட கைகளை உடையவன், நீ நேரம் பண்ணணும், மோக சாஸ்திரங்களை பண்ணு, மோகிக்கணும், ஆசுர பிரகதிகள் எல்லாம் நீ மோகிக்கணும், மோகனத்தை கொண்டு அவனெல்லாம் எப்படி மயக்கமடைவாளோ மோகிப்பாளோ அந்த மாதிரி நீ சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணு. அதனாலதான் பாருங்க அது ஸ்மார்த்தாளோ வைஷ்ணவாளோ மாத்துவாளோ எல்லாருமே நல்ல விடயங்கள் எல்லாம் பெருமாளை பத்தி தான் பண்றா. இப்பெல்லாம் தான் புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பெருமாளை பத்தி தான் பண்ணணும். காரணம் என்ன? அதெல்லாம் க்ஷுத்ர விஷயங்கள் தான் வரும். அந்த க்ஷுத்ர விஷயங்கள்லாம் ஆசுர பிரகதிகளுக்கே தேவை, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளாம் சாத்விகா தாமச பிரகதிகளே அதெல்லாம் தேவை. ராவணன் பரமசிவ பக்தன், என்ன எல்லாரும் அங்கிருந்தான் வாங்கிட்டான். அவாதி பிரஜாபதிகிட்டேருந்து வாங்கிட்டான், பெருமாள்கிட்ட வாங்கிட்டானோ. நீங்க பெருமாள்கிட்ட வர வாங்கிட்டு பாருங்க, யாராலையும் அடிக்க முடியாத வாழை. நம்ம புராணங்கள்லாம் பாருங்க, எம்பெருமானான் யாராவது எம்பெருமானம் அனுகிரகிக்கப்பட்டாலோ அவர்கள்லாம் ஒரு கெடுதல யாருக்கேனும் வந்தது கிடையாது. அவன் யாரையுமே உபதிரவப்படுத்திருந்தா சரித்திரம் இல்லவே இல்லை, எந்த இதிகாச புராணத்திலையும் இல்லை. அதே ருத்ரனோ அல்லது சதுர்முக பிரம்மாவோ இவா எல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு எல்லாருக்கையும் உபதிரவ உபதேசிட்டான். இது நம்ம பத்மாசுரன் விஷயங்கள்லாம் பத்மாசுரன் வரம் கொடுத்து அவருக்கே தள்ள வந்தது. சரியாக மோக சாஸ்திரங்கள் ஆசுர பிரகதிகளை மோகிக்க வைக்கணும், அதுக்கோசரம் இந்த மாதிரி பெருமாள் கவசம் வேணாம். சொல்லியிருக்கிற மகாபாகோ மோகசாஸ்திரானி காரைய, மோகசாஸ்திரங்கள்லாம் பண்ணினி பண்ணிட்டு எல்லாரையும் மோகிச்சு விட்டுரும் அப்படின்னுட்டு. அப்படி இதெல்லாம் இந்த மாதிரி அவன் தன்னுடைய தந்திரத்தை தன்னுடைய தரிசனம் தன்னுடைய ஆகமங்கள் அதெல்லாம் எழுதிட்டான் அவன். ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார் குமார தேசிகன். இந்த சதுர்முக பெருமா இருக்க இருள்ளோ பெருமாள்கிட்ட என்னென்ன வந்துருச்சார், அவர் வந்து பரம பாகவதர்,
युगकोटि सहस्र वर्ष विष्णु वह आराधी कैट पैत्यम तिरपी ना वो ब्रह्मावे आशा अंदमि दूर आराधीचो मोक्षा कर्मा वोहिचर अंद ब्रह्मा तिरवाना आगेपर नाम दहर विद्य पाको दहर विद्य इंद्रन विरोचन असुरा तलेवन विरोचन देवते तलेवन इंद्रन रेमें ब्रह्म विद्य उपनिषद उड़े उड़े ब्रह्म उपासी अब उड़म अलंकार पाकड़े उड़े रोम सन्ोषमा विरोचन उड़े उठा नम उड़ा अलंक अनुभविको सुखम अब उठा सर्वा इंद्रन अभी एल विषय तृप्ति इलाम मेले मेल मेल कड़सिल सुवाक्यमान परमात्म कस्तार अभी विरोचन मोहिता अब आगुरा प्रगतिल अल्प सुखम अल्पान सुखते उड़े सन्ोषमा अंदमि इं नियमन पड़ो आसुर प्रकृत मोहिकोसम इवा पड़ादेलो सात्विक विषय ब्रह्मावो राजसमान विषय शिवन तामस गुण तमो गुण प्रवर्तकन रुद्रन इन पत्नी पुराण वाक्यम तमसा काल रुद्रजसा कन कांडज सत्वेन सर्वगो विष्णु सर्वलोक नमस्कृत अब तमसन काल रजस रजो गुण कनक अंडज तस्े भगव्रह्मा सर्वलोक पिता स्वर्णमय प्रमा अवर ब्रह्मा कनक अंडज कनक स्वर्ण अंडम प्रमावन रजोगुण सवन अगरमानो सत्वेन सर्वगो विष्णु सर्वलोक नमस्कृत सत्वेन सत्व गुण अनेवन विभुआन विष्णु सर्वलोक नमस्कृत लोक अतने अनेकानवन अब लिंग पुराण मारि मत्स्य पुराण अग्नि इन शिवन इन इवा महात्म तामसु प्रकीर्तमान पुराण अवन महात्म आंपेमानूट प्रमादमोहोमसो ज्ञानमे वे अभी तमस प्रमादमोहो तमस तमस प्रमादम अज्ञान मोहम इंदर अज्ञानमें वर्द अब प्रदेश तमोगुण तमोगुण शिवन कृत्य आगम अहर्षिकास्मृतुष्टे समोनिष्टाहिता वेदभाष्य
அது மட்டும் இல்லாம அவ சேர்ந்த ஸ்மரிகள் இதெல்லாம் நிஷ்பலமா போயிடுச்சு இதெல்லாம் சமூகிச்சாளர் சமூகிச்சாளர் இருக்கிறதுனால வந்து ஏற்கனவே பேசிக்கவே கூடாது எனவே எல்லாம் நிஷ்பலங்கள் உடனே உடனே பணத்தை கொடுத்தோம் சுத்திர பணம் கீதையில சொல்ற பெருமாள் என்னவோ தெரியல பெருமாள் உபதேசிக்கிறார் அர்ஜுனனுக்கு நான் இப்படிதான் என்ன உபதேசிச்சுட்டு இருக்கேன் ஆனாலும் கூட லோகத்துல இருக்கவெல்லாம் என்ன தெரியுமா பண்றா இந்த கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ பண்ணாம உடனே உடனே இந்த ஜென்மத்துல இப்பவே என்ன பலம் வருமோ அதை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்களே ஏன் என்ன அவ பாப வாசனை சுத்திரமான பலத்துக்கோசரம் சுத்திரமான கர்மாக்களா பண்றா ஏனோ இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னுட்டு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார் ஒவ்வொன்றும் உபதேசம் பண்ணாலும் பண்ணாது மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் அப்படின்னு தமோ குணத்தினால வருது இப்படி தமோ குணத்தினால வந்ததுனால இதெல்லாம் மோகி சாஸ்திரங்கள் மோகிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அவைகள்லாம் ஆசுர பிரகதிகளுக்கோசரமே சொல்லப்பட்டது அது கூட எம்பெருமானுடைய ஆஜ்ஞையினாலும் சொல்லப்பட்டது அப்படி சொல்லப்பட்டதுனால அவைகளை நம்ம எல்லாம் எடுத்துக்கவே கூடாது நமக்கு இது தேவையே இல்லை ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்ட்டு மறந்தும் புறந்தொழா வெளியில நம்ம தேய்க்கவே மாட்டோம் வேஷம் போட மாட்டோம்னு அர்த்தம் ஏன் அப்படின்னு பெருமாளை தவிர்த்து வேற யாரையும் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் மற்றொரு தெய்வம் தொழாள் நம்மாழ்வார் இவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டா இந்த பராமகிருஷ்ண நாயகி இன்னொருத்தருக்கு சேவிக்கவே மாட்டாங்க பெருமாள் 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 தான் என்ன எதை பார்த்தாலும் பெருமாள் ஞாபகம் தான் வருதுங்க அவளுக்கு எதை பார்த்தாலும் பெருமாள் 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 அந்த மாதிரியே வரக்கூடிய சுபாவம் ஸ்ரீகிருஷ்ணன் அவளுக்கு நிம்மதியான போல் சிவங்கோயிலுக்கு போகவே மாட்டா அவளுக்கு தேவையில்லை நமக்கு எல்லாம் தேவையில்லாத விஷயம் ஏன்னா இதுதான் பரமே காந்தியினுடைய லட்சணம் நம்ம திறமாட்டு இருக்கோம் எங்க வாத்தியார் வந்து முத்துக்கிருஷ்ண சாஸ்திரிகள் பிரசிடண்ட் அவாண்டி பெரிய பண்டிதர் 100 வருஷம் இருந்தார் வரச்சேதான் அவர் பரமபுஷ்டர் ரொம்ப கிட்டிக்காரர் இந்த வேதாந்தத்துல அத்வைத வேதாந்தத்துல அவ்வளவு சொந்த ஞானம் உடையவர் அவர் 99 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வைகாசி மாசத்துல மூலம் அவர் வந்து அவாத்தி வாழ்றதே வாசிச்சு வருவோம் அவர் வந்து சொல்லுவார் ஏண்டா இந்த மாத்திரம் சாப்பிடுங்களேண்டா அப்படின்னு என்னதான் டா போடுவார் ரொம்ப சந்தோஷமா டா போடுவார் இன்னும் குழந்தைகளோட நாங்கள்லாம் ஆசையா போடுவார் எனக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை அனுப்பிச்சாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு கண்ணை ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் என்னால வர முடியல எப்ப நான் ஸ்ரீரங்கம் போனாலும் சேர்த்துடுவேன் அவர் என்ன பண்ணாரா காணிம்பாக்கம் கோவிந்தாச்சார் சுவாமி கிட்ட கேட்டாராம் இந்த ஏன் எங்க எங்காத்தனா நீங்க சாப்பிட மாட்டேன்றீங்களோ நாங்களும் வேதத்தை ஒத்துக்கிறோம் நாங்களும் ஆச்சாரமா இருக்கோம் கறி எடுப்பு இல்லை விறகெடுப்பு அப்படிலாம் என்ன விறகெடுப்பு தானே அதுலதான் நாங்க வந்து சித்திர பார்த்தாலும் தெளிவு பண்றோம் ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்களோன்ட்டு அதுக்கு இவர் பதில் சொன்னேன் ஒண்ணுமில்ல நீங்க குறுக்கிட்டு வர்றீங்களே அதுதான் எங்களை பாதிக்கிறது இந்த விபூதி இட்டுக்கிறதுன்னு ஒன்று கொள்ளியும் அது இந்த பெரிய குன்றம் கூடாது அவ பார்த்து கூட நம்ம சாப்பிட மாட்டோம் அவ பார்த்து கூட நம்ம சாப்பிட்றதில்ல அந்த மாதிரி நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் அப்படி இருக்கணும் ஏன் அப்படின்னு அதெல்லாம் மத சாஸ்திரங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய ஸ்மர்த்தார் அவள்னா கோபிச்சந்திரன் இருப்பார் சிவகோயில் போக மாட்டார் சிவகோயில் போகவே மாட்டார் அவளுக்கு பிரமாதம் தான் தேவதையே அவளை கோபிச்சந்திரத்தை நம்ம பரணதரம் எட்டுக்கிறோம் பாருங்கோ அந்த மாதிரி கையில் எட்டுப்பாவா ஊர்த மண்டலம் தான் ஊர்த மண்டலம் தான் எட்டுப்பா விபூதி எட்டுக்கவே மாட்டாவா அப்படிப்பட்டவா நிறைய பேர் இருக்கா எங்க வாத்தியார் மாத்திரம் விபூதி எட்டுண்டு நடுவில் கோபிச்சந்திரன் எட்டுக்காரு அந்த மாதிரி இருந்தார் சொல்றக்காரு எங்க பெரியவா அப்படி பண்ணிட்டா அதான் நாங்க பண்றோம் அதனால இதெல்லாம் மோகசாஸ்திரங்கள் இந்த மோகசாஸ்திரங்களை நாம எல்லாம் கிரகிக்கவே கூடாது இத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிற இப்ப பாருங்க சர்வம் ஜானாதி ருத்ர
श्रुतिषु च महितः सत्यवादी च दृष्टः प्रख्यातं तद्रतं च क्वचिदुपनिषदि इत्यस्तुमानं तदुक्तिः मैवं देवेन दैत्ये प्रमथनर्जुना मोघशास्त्राणि कुर्विति आदिष्टो ह्येषतन्त्रं निजं पठिततः तन्नतिष्ठोपजीव्यम् रुद्रः सर्वं जानाति. இந்த ருத்ரன் சொல்லக்கூடிய சிவன் இருக்கானே அவன் அனைத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கான். சுதிரிஜ மகிதா நமஸ்தே ருத்ர மன்யவே, நீ மன்யு ஸ்வரூபமா? மன்யுன்னு என்ன அர்த்தம்? கோபம்னு அர்த்தம். நீ கோபத்தோடு இருக்கக்கூடிய ருத்ரன் உனக்கு நமஸ்காரம். உபாகரணம் வர போறது அவனையும் அர்த்தம். அன்னைக்கு நினைச்ச நம்ம காமகாட்சி மன்னியர்காட்சி ஜபம் பண்ணுவோம். என்ன அர்த்தம்? நம்ம வேகாத்தியனமே பண்ணலையே, என்னவோ நம்ம ஜீவனம் சரியில்லை, குடும்பம் சரியில்லை. அந்த காலத்தில் வேதாத்தியனம் பண்ணா பைசா வராது. வேத புருஷன் ரஷிப்பான் ரஷிப்பானோ அவளை ரஷிக்கல. அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? இங்கிலீஷ் படிப்பு இந்த மாதிரி ஏதோ படிக்க வந்துட்டோம். இப்ப அதை படிச்சாக்கா படிப்பு இது வரல, பணம் வரல, ஜீவனமே கிடைக்கல. அதனால நம்ம ஏதோ காரணத்தினால நாம வந்து வேதாத்தியனம் பண்ணல. அதுக்கு பிராயசித்தமாக நான் வந்து பண்றோம். காமஹா அகார்ஷி இச்சை ஆசை, பண ஆசை, ஊர் ஆசை, வீடு ஆசை, நல ஆசை, குண்டாட்சி ஆசை, குழந்தை ஆசை, இந்த மாதிரி போய் இந்த காமோ அகார்ஷி மண்யுக அகார்ஷி கோபம் தாபம் எல்லாம் இருக்கோயோ இவைகள்லாம் இந்த மயக்கு பிடித்து அதனால பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கணும். இதனாலதான் நாங்கள் வேதாத்தியனம் பண்ணாவிட்டோம், தப்பெல்லாம் பண்றோம். அது பிராயசித்தம், அதை பண்ணணும் அப்படின்றோம். அதனால இந்த கோபம் இருக்கிற இடம் தான் சரியா இருக்கணுமா? கோபம் குக்கவே கூடாது. இன்னைக்கு வந்து கோபமானது அந்த குருத்தா அன்யா அன்யா குரு உணபி குருத்தன்யா குரு உணபி கோபிஷன் இருக்கானே அவன் ஆச்சாரியனை கூட கொண்டு விடுவான் அப்படின்னு மகா ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. ஸ்ரீமத் ராமாயணம் அதனால கோபிக்கவே கூடாது, கோபமே வரக்கூடாது. கோபம் வந்ததுன்னா அது அதனால கூடாது. அதனால இந்த வாக்கியமே நமஸ்தே ருத்ர வன்யமே அப்படின்னு இருக்கு. அதனால உபநிடத்திலையும் சுதையிலையும் பிரசித்தம் சத்தியவாதிக்கு திருஷ்டம் அதுதான் கைதி பிரம்மணோ நாம அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தாதபூதா சுரஸ்வர்வேன்னுட்டு அதனால சொல்லப்பட்டதுனால உண்மையை சொல்றவன் அவன் சத்தியவாதித்த திருஷ்டம் தத்ரதம் விரதம் விரதமே தத்வாசுபதம் அப்படின்னுட்டு ஒரு இடத்துல சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தத் விரதஞ்ச பிரக்யாதம் சித்தமா இருக்கு. உபநிஷதி ததுக்தி மானமஸ்து அவனால சொல்லப்பட்டதெல்லாம் பாசுபத விரதங்கள் இவைகள்லாம் மானம் பிரமாணமாக இருக்கட்டும் அப்படின்னுட்டு அவன் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு பதில் சொல்ற மைவம் அது ஒத்துக்க மாட்டான். அவ்வாறு நீ சொல்லக்கூடாது, ஆட்சி சொல்லவே கூடாது, அது தவறானது. ஏன் தெரியுமோ? தேவேன தேவன் யாரு? நம்ம பிரமாள் தேவ சத்தம் போட்டார். வேற ஏதாவது கூட போடலாம், மைவம் கிருஷ்ணேன அப்படின்னு சொல்லலாம். அது சொல்லல. ஏன் அப்படின்னா திவ் கிரீடாயாம்னுட்டு தாத்து தேவசத்தம் எப்படி வந்ததுன்னாக்கா விளையாட்டா பெருமாள் பண்ணிட்டு இருக்காராம். யாராரு யாராரு இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்றாளோ அவளை கிரீடையாவே விளையாட்டாவே எல்லாரையும் லட்சம் விட்டுருவாரு பெருமாள். எல்லாரையும் பெருமாள் லட்சம் விட்டுருக்காரு. அதனால தேவையின விளையாட்டு லீலையா லீலையே பண்ணிட்டு இருக்கிற எம்பெருமானால தைத்திய பிரமதன ரிசினா தைத்தியால் தைத்தியால்னா அசுராள்னு அர்த்தம். அவளை பிரமதனம் அவளை மயக்கணும் அட்டிக்கணும். அவளை எவ்வளவு கூட தப்பு பண்றோமோ அவ்வளவு கூட கீழே போயிட்டே இருப்போம். தைத்திய பிரமதனம் பண்ணிட்டு இருக்க ருச்சினா அதுல ஆசையா பெருமாளுக்கு வந்து இந்த மாதிரி பாகவதான் பெரிய இது பண்றியா? ஸ்ரீ விஷ்ணுவாருக்கு விரோதம் பண்ற, நான் சொல்றதெல்லாம் கெடுக்கிற, புள்ள அடிக்கியா, ஒன்னு அடிக்கிறம்பார் அப்படின்னுட்டு அடிக்கணும்னு அவருக்கு ஆசை பெருமாளுக்கு. அதனால அவர் என்ன பண்ணேனா
ருத்ரனை பார்த்து மோகசாஸ்திராணி குரு தொம்மி ருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணி காரே மோகசாஸ்திரங்கள்லாம் பண்ண வச்சுடும் பண்ண வச்சுடும் எல்லாரையும் மோகசாஸ்திரங்கள்லாம் பண்ணவே அதாவது இது மாதிரி க்ஷத்ர தேவதைகள்லாம் நீ வந்து எப்படி எப்படிலாம் பண்ணுவாளோ அதெல்லாம் பண்ணு பாகவதத்தில் வரும் பெருமாள் அவதாரத்துக்கு முன்னாடி பெருமாள் வந்து சொல்லுவார் அந்த மாய் மாயான்னு பெயர் பெருமாளுடைய மாயை நீ போய் இந்த கம்சனுடைய தங்க கால தேவைக்கு அவள் வயிற்றுல பிறந்துட்டு இங்கேருந்து அங்கே மாற்றி அங்கேருந்து இங்கே மாற்றி விட்டுருவோம் உடனே அவ பிறந்துடுறா அப்ப பெருமாள் சொல்ற நீ வந்து இதை மாதிரி உபகாரம் பண்ணேன்னாக்கா உன்னை எல்லாரும் உனக்கு பலி கொடுப்பா என்னோட தங்கன்னு சொல்லுவா ஒண்ணு வைஷ்ணவின்னு சொல்லுவா சண்டின்னு சொல்லுவா காளின்னுவா துர்கன்னுவா இப்படி எல்லாம் எல்லாத்தையும் பத்திரகாளின்லாம் சொல்லி உனக்கு பலி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவா லோகத்துல அதனால நீ பண்ணு அப்படின்னு ஆதேசம் பண்ற அதனால நம்ம எல்லாம் பண்ண மாட்டோம் அந்த தேவதைகளுக்கு அந்த அந்த தேவதையை உபாசிக்கிறவா பண்ணுவா அவங்கெல்லாம் கிராம தேவதைகளா இருக்கும் கிராம தேவதைகள் நீங்க பேசினார் சொல்லுவேன் இல்ல நம்ம கோயில் அம்மங்கோயில்னா கூழ் வாக்குப்பா கூழ் வாக்கு நம்ம எல்லாம் போக மாட்டோம் ஆனா கிராம தேவதைகள்னு சொல்லிட்டு அரிசிட்டு ஒருபடியோ நம்மளால ஆனது ரொம்ப கஷ்டம் ஒரு நாலு காப்பிடி போட்டு எடுத்துப்பேன் ஒருபடியோ ரெண்டு படியோ இருக்கும் அந்த அரிசி போட்டு கூழ் வாக்குப்பா அது ஏன்னா நம்ம கூட உபாதையும் எப்படி உபாதையும் பெருமாளுடைய ஊதியா பிறக்கும் அதனால நம்ம கிராமங்கள்ல அதெல்லாம் கொடுப்பா எல்லாத்தையும் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ண சொல்லுவா அப்படி இது ஏன் அப்படின்னாக்க பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார் அதே மாதிரி இதெல்லாம் என்ன சுத்திர தேவதைகள் அந்த தேவதைகள்லாம் பண்ணினோம்னாக்க அது நமக்கு நீச்சமா தான் கிடைக்கும் அல்பமான பலன் பலன் உடனே உடனே அதெல்லாம் முடிடும் போயிடும் அப்படிப்பட்ட பலன் நமக்கு தேவையில்லை இருந்தோம் அந்த மாதிரி பலன் நமக்கு தேவையில்லை அதனால இங்க வந்து சொல்றது மகாபாரி காரைய அப்படின்னு பெருமாள் ஆதேசம் பண்ணியா அதனால மோகசாஸ்திரான் குறியீட்டி ஆதிஷ்டா ஏஷா இவன் அவனால் அச்சன் ஆஜாபிக்கப்பட்டவன் உத்தரவிடப்பட்டவன் நியமிக்கப்பட்டவன் என்ன பண்ணா ஏஷா நிஜம் தன்னுடைய தந்திர அவன் பண்ணினான் அதனால மோகசாஸ்திரம் தான் அது எல்லாரையும் மோகிக்கணும் அப்படின்றது போதும் அவன் பண்ணினான் அது நமக்கெல்லாம் தேவையில்லை தத இந்த மாதிரி மோகசாஸ்திரமாக அவன் பண்ணினதுனால அது சிஷ்டோபஜீவியம் நம்மெல்லாம் யாரு ஷிவிஷ்டவார் நம்மெல்லாம் சிஷ்டர் வேதம் சாத்விக புராணங்கள் சாத்விகமான இதிகாசங்கள் சாத்விகமான மனுஸ்மிருதிகள் மனு மனு முதலானவா எழுதின ஸ்மிருதிகள் அந்த சாத்விகமான ஆச்சாரங்கள் அதையே அனுஷ்டிக்கிறவா அதையே அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை ஒரு விஷயம் பாருங்க பெருமாளுக்கு வேத பாராயணம் நடக்கிறது அதுக்கு ஸ்மார்த்தாலாம் கூட உட்கார்றா அதே எத்தனை சிவன் கோயில் இருக்கு எவ்வளவு புறப்பாடு இருக்கு எங்கேயாவது வேத பாராயணம் நின்றுக்கலாவா போய் பண்ண சொல்லுங்க இத பெருமாள் அந்த சிவபெருமான் புறப்பாடு அது சொல்லியோ அங்க பாராயணத்துக்கு பின்னாடி சொல்லுங்க அவ போகவே மாட்டா அவ தேவையில்லை அது ஏன் அப்படின்னாக்கா அவளுக்கே சில விஷயங்கள ஒத்தும் போறா புதுக்கோட்ட சுவாமி சாய்த்தார் புதுக்கோட்ட சுவாமி திருப்பதியில் இருந்த இங்க பண்டிதர் அவரோட ஆஸ்தானத்தில் இருந்தார் அந்த மகானந்த சாய்த்தார் சிவானந்த சுவாமி நம்ம கல்யாணங்கள்லாம் லட்சுமி கல்யாண வைபோகம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் லட்சுமி கல்யாணம் வைபோகம் அப்படின்னு இன்னொன்னு யாரா இருந்தாலும் சரி அந்த பொம்னாட்டியை பார்த்தா லட்சுமி கலையா இருக்கேன்னு சொல்றாளே தவிர்த்து நீ பத்திரகாளி மாதிரி இருக்கேன்னு சொல்றாளா யாராவது அப்படி சொன்னாக்கா என்ன நடக்கும் பத்திரகாளின்னு என்ன அர்த்தம் மங்களகரமானது தான் அர்த்தம் பத்திரம்னா மங்களம்னு அர்த்தம் மங்களம் க்ஷேமம் க்ஷேம திராமாயணத்துல பத்ரம் தேன்னு வரும் நம்மோட சொல்றோம் பத்திரமா இருங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஜாகிரதைன்னு அர்த்தம் இல்ல மங்களமா இருங்கோன்னு அர்த்தம் சுபமா இருக்கணும் இங்கெல்லாம் அப்படின்னு அர்த்தம் பத்திரகாளின்னு ஆனால் பத்திரகாளின்னு என்ன அர்த்தம் லோகத்துல தண்டகாரி அப்படின்னு தான் அர்த்தம் கொஞ்சம் பத்திரம் பத்திரகாளி தான் கிடையாது அப்படின்னு தான் சொல்றோம் அதே நன்னா அழகா சாந்தமாக அழகுன்னு என்ன அர்த்தம் இரண்டும் பல பல பலன் இருக்கிறதோ
சோப்பா இருக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. பளிச்சுன்னு இருக்கிறது தான். அதுல கருப்போ வெளுப்போ சோப்போ எப்படியா இருந்தாலும் சரி, அந்த லக்ஷ்மி கலை பளிச்சுன்னு இருக்கணும், பிரசாந்தமா இருக்கணும். முகத்துல எப்பொழுதும் சொல்லணும்னு வரக்கூடாது, சிரித்த முகமா இருந்தோம். அந்த மாதிரி இருந்தாக்க அந்த கிரகம்தான் லக்ஷ்மி கலையோட இருக்கும். அந்த சுவாமி சேர்த்தார், இந்த பொண்ணு லக்ஷ்மி கலையா இருக்காளே அப்படின்னாலும் சொல்றோம், பத்ரகாளியா இருக்கா துர்கையா இருக்கான்னு சொல்றது இல்லையே, கௌரியா இருக்கான்னு சொல்றோமா உமா மாதிரி இருக்கேன்னு சொல்றோமா, லக்ஷ்மி கலைன்னு தான் சொல்றோம். அதுதான் பிரகாசம், அதுதான் சாந்தம், அதுதான் நித்தியம். அதனால இதெல்லாம் சுத்திரங்கள், சுத்திரமான விஷயத்துல நாம் எல்லாம் பிரவர்த்திக்க மாட்டோம். அதனால ததக தது அந்த சைவ பட்சமானது என்ன சிஷ்டோபஜீவியம், சிஷ்டர்களால நம்மளால என்ன உபஜீவியம், உபஜீவிக்கவே படக்கூடாது, நாம் அதை ஏற்றுக்க கூடாது, அது பிரமாணமாக. அதனால அந்த சைவ ஆகமங்கள்லாம் சர்வாத்மனாகம் பண்ணிடணும். ஆகவே ஆகமமானது பிரமாகாது அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல சாட்சி. இப்ப பாருங்கோ, சர்வம் ஜானாதி ருத்ரஹ சத்யவாதீச்சதிருஷ்டஃபத்யாத்தம்ஷதீதிவம்னர்ஷிணா மோகசாஸ்திராணி குருவிதி ஆதிஷ்டேஷதந்திரம் அகிருத்தன்னோபீயம் கவிதாந்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.